ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பி ப்ரொமோட்டர்ஸ். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம இந்த அழகான 3BHK வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அழகான 3BHK வீடு எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா, 2 மாஸ்டர் பெட்ரூம், 1 கிட்ஸ் பெட்ரூமோட கிச்சன் வித் டைனிங், லிவிங் ஹால், கார் பார்க்கிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வருவோம். இந்த அழகான 3BHK வீடு பார்த்திங்கன்னா, வடக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணிக்க லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 செண்டில், பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்காக கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா லைட் சேண்டில் ப்ளஸ் டார்க் சேண்டில், லைட் கிரே ப்ளஸ் டார்க் கிரேயில் ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரொம்ப ராயல் லுக் மாதிரி தருது. நம்ம மெயின் வீட்டுக்குள்ளே போகிறக்கு பார்த்திங்கன்னா ரேம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் மெட்டல் கேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் அளவு பார்த்திங்கன்னா 15.5x14.5 அடியில் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஜகமூலையில் போர்வெல் ப்ளஸ் சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்ப்பு பார்த்திங்கன்னா 7000 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 280 ஃபீட்டில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டோட நிலவு ப்ளஸ் டோர். நிலவு டோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீ வீட்லேயே கொடுத்துருக்காங்க. நிலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் நிலவுலேருந்து நம்ம உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இது அளவு பார்த்திங்கன்னா 16x16 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டிவி வைக்கிறதுக்காக அந்த வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து டிவி செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்ம வீட்டோட கிச்சன் வித் டைனிங் ஹால். டைனிங் ஹால் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் வச்ச மாதிரி ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக 2 UPVC டைப்ஸில் விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது வீட்டோட கிச்சன். கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கடப்பாக்கள் வச்சுமே செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா யூபிவிசி டைப்ஸில் ஒரு விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் ஹால்லேருந்து நம்ம வந்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது அளவு பார்த்திங்கன்னா 10x16 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் கிடைக்காக ஒரு 2 UPVC டைப்ஸில் விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கடப்பாக்கள் வச்ச மாதிரி செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேசியஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இது அளவு பார்த்திங்கன்னா 4x6 அடியில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இது அளவு பார்த்திங்கன்னா 10x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 4x6 அடியில் கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டேக்கஸ் கொடுத்து இந்த வீட்டை வந்து G+1 மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக என்ன டேக்கஸ் வந்து நம்மளுக்கு ஹவரில் கொடுத்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கு நம்ம மேலே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஏ வாலில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே வந்தோன்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது அளவு பார்த்தீங்கன்னா 10x16 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஏ வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் கிடைக்காத ஒரு யூபிவிசி டைப்ஸில் விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டுக்கு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இது அளவு பார்த்தீங்கன்னா 5x10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியே வந்து ரைட் சைட் கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அழகான 3 BHK வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் வீரபாண்டி பிரிவில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணவு கணக்கு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடு பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.